ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நியூ ரீடிங் கோடு கொடுத்துருக்காங்க. மதியம் தான் இந்த ரீடிங் கோடு வந்திருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். சார், ஓகே, நம்மளுக்கு டபுள் பேரல் ரிட்டர்ன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகிற நியூ ஈவெண்ட், நாளைக்கு என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க, நியூ கொலாபரேஷன், AAA கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட அப்டேட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு வரப்போகிற AAA கொலாபரேஷன் வரப்போகிற 14th நம்மளுக்கு இந்த நியூ ஈவெண்ட் வரப்போகுது. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு பண்டல் கொடுத்துருக்காங்க, நியூ ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்மளுக்கு லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டுக்கு பை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10 டைமண்டு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்பின் மட்டும் ஒரு டைமண்டுக்கு பை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நியூ ஃபிஸ்ட் ஸ்கின் எடுக்கிறதுக்கு 10 டோக்கன் கலெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. 120 டோக்கனில் பண்டலை கிளைம் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஈவெண்ட் டைமண்ட் கொஞ்சம் பிடுங்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் எடுக்கிறதுக்கு 10 ஸ்டோன் இருந்தாலே போதும். ஆனால் அதை விட முக்கியமாக நம்மளுக்கு பண்டல் எடுக்கிறதுக்கு 120 ஸ்டோன் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் பண்டல் எடுக்கிறதுக்கு பண்டல் வேறு லெவல் ஒருத்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சார், ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற நியூ இங்கே பெற்று பண்டல் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வியட்நாம், தாய்லாந்து, பிரேசில், இந்தோனேஷிய சர்வருக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம இந்திய சர்வர், மலேசியா, எல்லா சர்வருக்குமே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அப்டேட் பண்ணிடுவாங்க. வரப்போகிற நியூ இங்கே பெற்று இதில் நம்மளுக்கு பண்டல் தான் கொடுத்துருக்காங்க. பண்டல் பொறுத்த அளவில் செம எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இங்கே பெற்று பண்டல் வேறு லெவல் மாசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வியட்நாம், தாய்லாந்து சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க, ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்திய சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இருக்கும். அதை நம்ம பை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இருக்கிற டைமண்ட் எல்லாம் கரைஞ்சி போயிடும். சரி, ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற இங்கே பெற்று எந்த இங்கே பெற்று பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது இல்லைனா தேர்ட் உள்ளது, ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி சேமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எதை ட்ரை பண்ணுறீங்களோ அதை ட்ரை பண்ணிக்கிடுங்க. எனக்கு பொறுத்த அளவில் இந்த நியூ பண்டல் வேறு லெவல் ஒருத்து தான். சரி, ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற இங்கே பெற்று பண்டலோட அப்டேட்டை பற்றி பார்த்துட்டீங்க. நம்மளுக்கு ஒரு நியூ விஸ் ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ரீ ஃபயர் விஸ் ஈவெண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தீபாவளி விஸ் ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரம்ஜானுக்கு நம்ம எதிர்பார்த்தோம், வரலை. ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் நியூ விஸ் ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு பண்டல், எமோட், இது மாதிரி ஐட்டம், நம்மளுக்கு ரொம்பவே ரேரான ஐட்டம் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் என்னென்ன நம்மளுக்கு எப்படி ஒரு 4-5 சீசனாக ஓடிட்டுருக்கு, அந்த சீசனில் என்னென்ன பண்டல் விட்டுருந்தாங்களோ அத்தனை பண்டலுமே நம்மளுக்கு இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எமோட்டு, கன் ஸ்கின், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரே மாதிரி அப்டேட் ஆகும், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் என்னென்ன ஐட்டம் வந்துச்சோ அதை மட்டும் இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற நியூ விஸ் ஈவெண்ட், அதில் நம்மளுக்கு லோ டைமண்டில் ரொம்பவே ரேரான ஐட்டம் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு ஈவெண்ட் தான். ஈவெண்ட் பொறுத்த அளவில் எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் லோ டைமண்டில் பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற விஸ் ஈவெண்ட் இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டீங்க. எப்போ ப்ரோ லான்ச் பண்ணுவாங்க அந்த மேட்ரு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துட்டு இருக்கும். இந்த மந்தத்தில் வரப்போகிற 15th லான்ச் பண்ணுறாங்க. நியூ விஸ் ஈவெண்ட் வரப்போகிற 15th லான்ச் ஆகுது. அதை விட நம்மளுக்கு முக்கியமாக டபுள் பேரல் ஸ்கின்னு, இந்த டபுள் பேரல் ஸ்கின் எப்போ நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஆவலாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வியட்நாம், தாய்லாந்து சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, அவங்க சர்வருக்கு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்திய சர்வருக்கும் அதே அப்டேட் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. 100% வரப்போகுது. சரி, ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நியூ ரீடிங் கோடு கொடுத்துருக்காங்க. சரியாக ஒரு 12:30 நம்மளுக்கு ஒரு நியூ ரீடிங் கோடு வந்துச்சு. அந்த ரீடிங் கோடு யூஸ் பண்ணால் அதே டைமண்ட் வச்சர் நம்மளுக்கு ஹையட்ட மியூசிக் வீடியோ மூலமா நம்மளுக்கு ஒரு நியூ ரீடிங் கோடே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஒரு ரீடிங் கோடை நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஃபைனலாக இன்னொரு ரீடிங் கோடும் கொடுக்குறாங்க. அந்த ரீடிங் கோடு எப்போ கிடைக்க போகுது, அதில் நம்மளுக்கு என்ன ரிவார்டு, அந்த மேட்டரை பற்றி இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். ரீடிங் கோடை யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு விம்சோ கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி, அதுக்கு கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி நேமு, அதை ரெண்டையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே ஃப்ரீயாக டைமண்ட், 100 டைமண்ட்லேருந்து 500 டைமண்ட் வர ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளைம் பண்ணிக்கிடுங்க. கிளைம் பண்ண அடுத்த செகண்டு உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் உடனே கிளைம் ஆயிரும். சில பேர்த்துக்கு கிளைம் ஆகாமல் இருக்கும், ஆனால் வந்து ஒரே நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்காதிங்க. இன்னொரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு 4-5 மொபைல் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக எல்லா மொபைலையும் யூஸ் பண்ணி வேறு வேறு நம்பர் கொடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. எதுக்காவது நம்மளுக்கு தொடர்ச்சியாக 2 டைம் கூட 100-500 டைமண்ட் வர ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுங்க. சரி, ஓகே, ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிக் அப்டேட் என்னன்னா நம்மளுக்கு ஃபைனலாக நியூ ரீடிங் கோடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க ரீடிங் கோடு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 2 டைமண்ட் வச்சர் மட்டும்தான். அந்த ரீடிங் கோடுக்கு 2 டைமண்ட் வச்சர் மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு 4 அன்னைக்கு ஒரு நியூ ரீடிங் கோடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ரீடிங் கோடில் என்ன ரிவார்டு இருக்க போகுது அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு ரெட் கலர் ஏஞ்சலிக் ஃபேண்டு, அதோட பாட்டம் ஷர்ட் எல்லாமே
நம்மளுக்கு மொத்தமாக அப்டேட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம இந்திய சர்வருக்கு ஃபைல் மூலியமாக ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு பக்கில் வந்துடுது. அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதில் கூட கரீனா ஃப்ரீ ஃபயர் டைம் அண்ட் ரிட்டனில் கொடுத்துட்டு அந்த ஐட்டத்தை நான் அப்படியே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க போகிறது கிடையாது, நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரெட் கலர் ஏஞ்சலிக் ஃபேண்ட் நம்மளுக்கு வரப்போகுது, இந்த மந்தில் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட அப்டேட்டை பற்றி இன்னும் கொடுக்கல, ஆனால் நம்மளுக்கு இந்த மந்த்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெட் கலர் ஏஞ்சலிக் ஃபேண்ட் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஏஞ்சலிக் ஃபேண்ட் அப்படிங்கும் போது ரெட் கலர் ப்ளூ கலர், ப்ளூ பொறுத்த அளவில் ஆல்ரெடி ஓல்டு, அதை கூட ரிட்டனில் விட்டு அந்த ஓல்டு மவுஸ் குறைச்சிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு ரெட் கலர் ஏஞ்சலிக் ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக யாருனாலும் பை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கூடிய சீக்கிரத்துக்குள்ள நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போதுக்கு அதோட அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் வரப்போகுது. நம்மளுக்கு வரப்போகிற ரேங்க் டோக்கன் நியூ ரிவார்டு, நம்மளுக்கு ஒரு நியூ பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. ரேங்க் டோக்கனில் எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டாக நம்மளுக்கு ஒரு பண்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பண்டலோட ரிவ்யூ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் பண்டல் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மேட்டரை பற்றி. இதுதான் நம்மளுக்கு வரப்போகிற ரேங்க் டோக்கனில் நியூ ரிவார்டாக அப்டேட் பண்ணுறாங்க. பண்டல் பொறுத்த அளவில் பயங்கரமான எஃபெக்டை தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டம் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பிளாக் ரெட்டு அது போக லைட் எல்லோ அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு வரப்போகிற ரேங்க் டோக்கனில் ஒரு நியூ பண்டலாக இது அப்டேட் பண்ணுறாங்க. பண்டல் பொறுத்தளவில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வரப்போகிற ரேங்க் சீசன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த ஃப்ரீ ரிவார்டு அப்டேட்டு. அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணிக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ரேங்க் டோக்கனை மட்டும் பை பண்ணி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரிவார்டெலாம் வரும்போது நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் பை பண்ணி வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் நம்மளுக்கு ஒரு நியூ ஐட்டம் ஃப்ரீயாக ஆட் பண்ண போகிறாங்க. அதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனா நம்மளுக்கு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் தான். டோக்கனை கலெக்ஷன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறாங்க. என்ன ஐட்டம் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது அப்படிங்கிறது இன்னும் வர கரீனா தரப்புலேருந்து ரொம்பவே சஸ்பெண்டாக இருந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லீக்கர் மூலியமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிரீன் டாப் கிரிமினல் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ரேரான ஐட்டம் எல்லாமே விட்டுட்டாங்க. இந்த பண்டில் தான் கம்மிங் சோன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் போட்டு இந்த போஸ்டர் போட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கம்மிங் சோன் கொடுத்துருந்தாங்க. இது நம்மளுக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே நாளைக்கு கூட அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் நியூ ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. கிரீன் டாப் கிரிமினல் கன்ஃபார்மாக கொடுக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சிறகு நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் ஐட்டம் மியூசிக் வீடியோ மூலமாக நம்மளுக்கு இன்னைக்கு நியூ ரீடிங் கோட் கொடுத்துருக்காங்க. ரீடிங் கோட் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ ரிவார்டு நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு டைம் அண்ட் வச்சுருந்தான். ஃபைனலில் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு குளோவால் எம்பி ஃபார்ட்டி கன்ஸ்கின் பர்மனெண்ட்டு இந்த மாதிரி ரிவார்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையிலேக்குள்ளே ஃபைனலில் ரீடிங் கோட் கொடுத்துருவாங்க. அந்த ரீடிங் கோடில் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக குளோவால் அது கூட நம்மளுக்கு கன்ஸ்கின் பர்மனெண்ட்டு ரெண்டுமே கிடைக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரீடிங் கோட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் குயிக்கான முறையில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். வரப்போகிற ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ்லையும் நம்மளுக்கு ஒரு நியூ ரீடிங் கோட் வரப்போகுது. அதில் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு நிறைய ஐட்டம் எமோட்டு குளோவால் கேரட்டு இது மாதிரி ஐட்டம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக ரீடிங் கோட் தான், ஃப்ரீ எம்பி ஃபார்ட்டி ஸ்கின் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, இந்த ரீடிங் கோடை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.